வெல்கம் டு ஸ்கூல் ஆஃப் ஐஏஎஸ் அகாடமி. நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது 8th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 8th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸில் வரலாறில் நமக்கு மொத்தம் 8 பாடம் இருக்குது. நாம் இப்போ பார்க்க போகிறது 7th லெசன், ஆங்கிலேயர் ஆட்சியில் நகர்ப்புற மாற்றங்கள், பேஜ் நம்பர் 77. இப்போ இந்த பாடத்துக்கான க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். பேஜ் நம்பர் 86 எடுத்துக்கோங்க. ரோமன் லெட்டர் 6. பின்வரும் வினாக்களுக்கு ஓரிரு வாக்கியங்கள் விடையளி. ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், நகர்ப்புற பகுதி என்றால் என்ன? பேஜ் நம்பர் 79 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 79ல் கீழே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த பாக்ஸில் இருக்க பேராகிராஃப் ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனுக்கான ஆன்சர். செகண்ட் க்வெஸ்சன், மலை பிரதேசங்கள் காலனித்துவம் நகர்ப்புற வளர்ச்சியில் தனித்துவமான அம்சமாக இருந்தது ஏன்? பேஜ் நம்பர் 80 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 80ல் மலைவாழிடங்கள் அந்த ஹெட்டிங் கீழே உள்ள பேராகிராஃபில் 13வது லைனில் பாருங்கள். குளிர்ந்த காலநிலையிலிருந்து வந்த ஆங்கிலேயர்கள், அதிலிருந்து மார்க் பண்ணிக்கோங்க. செகண்ட் க்வெஸ்சனுக்கான ஆன்சர் அதிலிருந்து. அந்த பேராகிராஃபில் லாஸ்ட்லேருந்து 5th லைனில் தாக்குதலை தொடங்கும், அது வரைக்கும் ஃபஸ்ட் பாயிண்ட்டாக மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது எடுத்துக்காட்டுன்னு போட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். சிம்லா, நைனிடாஸ், நைனிடால், டார்ஜிலிங், உதகமண்டலம், கொடைக்கானல், இது வந்து செகண்ட் பாயிண்ட்டாக மார்க் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டு பாயிண்ட்டும் தான் செகண்ட் க்வெஸ்சனுக்கான ஆன்சர். அடுத்தது தேர்ட் க்வெஸ்சன், மாகாண நகரங்கள் மூன்றின் பெயர்களை குறிப்பிடுங்க. பேஜ் நம்பர் 78 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 78ல் புதிய நகர மையங்களின் வளர்ச்சி அந்த ஹெட்டிங் கீழே உள்ள பேராகிராஃபில் 3rd லைனில் பாருங்கள். 4th லைனில் மதராஸ், பம்பாய் மற்றும் கல்கத்தா, இந்த மூணு பிளேஸும் தான் 3rd க்வெஸ்சனுக்கான ஆன்சர். அடுத்தது 4th க்வெஸ்சன், 19வது நூற்றாண்டில் நகரமயமாக்கலின் புதிய போக்குக்கு ஏதேனும் 4 காரணங்களை கூறுக. பேஜ் நம்பர் 79 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 79ல் இந்த கீழே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த பாக்ஸுக்கு மேலே உள்ள பேராகிராஃப் பாருங்கள். சூயஸ் கால்வாய் திறப்பு, அதிலிருந்து மார்க் பண்ணிக்கோங்க. 4th க்வெஸ்சனுக்கான ஆன்சர் அதிலிருந்து. அந்த பேராகிராஃபில் கீழே இருந்து 4th லைன், நகரமயமாக்கலின் புதிய போக்கு தொடங்கியது, அது வரைக்கும் 4th க்வெஸ்சனுக்கான ஆன்சர் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது 5th க்வெஸ்சன், இராணுவ குடியிருப்பு நகரங்கள் பற்றி சிறு குறிப்பு எழுதுக. பேஜ் நம்பர் 80 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 80ல் இராணுவ குடியிருப்பு நகரங்கள் அந்த ஹெட்டிங் கீழே உள்ள பேராகிராஃப் ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் 5th க்வெஸ்சனுக்கான ஆன்சர். அடுத்தது 6th க்வெஸ்சன், பிரிட்டிஷ் ஆட்சியின் போது மதராஸ் மாகாணம் உள்ளடக்கிய பகுதிகள் யாவை? பேஜ் நம்பர் 82 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 82ல் ரைட் சைடில் அந்த பாக்ஸுக்கு மேலே உள்ள பேரா பாருங்கள். அந்த பேரால் லாஸ்ட்லேருந்து 5th லைன், தமிழ்நாடு, லட்சத்தீவு, அதிலிருந்து மார்க் பண்ணிக்கோங்க. 6th க்வெஸ்சனுக்கான ஆன்சர் அதிலிருந்து. அந்த பேராகிராஃப் முடிகிற வரைக்கும் கொண்டிருந்தது, அது வரைக்கும் 6th க்வெஸ்சனுக்கான ஆன்சர் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது ரோமன் லெட்டர் 7, விரிவாக விடையளி. ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், காலனித்துவ நகர்ப்புற வளர்ச்சியை பற்றி விளக்குக. பேஜ் நம்பர் 79 அண்ட் 80. பேஜ் நம்பர் 79ல் துறைமுக நகரங்கள் அந்த ஹெட்டிங்க்கு மேலே ஒரு சார்ட் கொடுத்துருக்காங்க, அந்த சார்ட் மார்க் பண்ணிக்கோங்க. விரிவான விடையில் ஃபஸ்ட் க்வெஸ்சனுக்கான ஆன்சர் இந்த சார்ட் போட்டு துறைமுக நகரங்கள் அந்த ஹெட்டிங் போட்டு அந்த ஹெட்டிங் கீழே ஆங்கிலேயர்கள் வர்த்தகத்தில் இருந்து, அதிலிருந்து 7th லைனில் முக்கிய வணிக பகுதிகளாக மாறின, அது வரைக்கும் அந்த ஹெட்டிங்குரிய ஃபஸ்ட் பாயிண்ட். அடுத்தது அந்த பேரால லாஸ்ட்லேருந்து 3rd லைன், சென்னையில் புனித ஜார்ஜ் கோட்டையும், அதிலிருந்து அந்த பேராகிராஃப் முடிகிற வரைக்கும் செகண்ட் பாயிண்ட்டாக மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது நெக்ஸ்ட் பேஜில் இராணுவ குடியிருப்பு நகரங்கள் அந்த ஹெட்டிங் போட்டு அந்த ஹெட்டிங் கீழே உள்ள பேராகிராஃப் ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது மலைவாழிடங்கள் அந்த ஹெட்டிங் போட்டு அந்த ஹெட்டிங் கீழே காலனித்துவ நகர்ப்புற வளர்ச்சியில், அதிலிருந்து 3rd லைனில் தனித்துவம் வாய்ந்தவையாகும், அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது ரைட் சைடில் உள்ள பேரால 4th லைனில் இமாச்சல பிரதேசம், அதிலிருந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதிலிருந்து அந்த பேராகிராஃப் முடிகிற வரைக்கும் எளிதில் சென்றடைய வழிவகுக்கின்றன, அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது ரயில்வே நகரங்கள் அந்த ஹெட்டிங் போட்டு அந்த ஹெட்டிங் கீழே உள்ள பேராகிராஃப் ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கோங்க. அது வரைக்கும் விரிவான விடையளி ஃபஸ்ட் க்வெஸ்சனுக்கான ஆன்சர். அடுத்தது செகண்ட் க்வெஸ்சன், மதராஸின் தோற்றம் மற்றும் வளர்ச்சியை பற்றி எடுத்துரைக்கவும். பேஜ் நம்பர் 81, 82.
பேஜ் நம்பர் 81 மதராஸின் தோற்றம் மற்றும் வளர்ச்சி அந்த ஹெட்டிங் கீழே மதராஸ் நகரத்தின் தொடக்கம் அதிலிருந்து மார்க் பண்ணிக்கோங்க. விரிவான விடியலி செகண்ட் கொஸ்டின்கான ஆன்சர் அதிலிருந்து அந்த பேரா முடிகிற வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது ரைட் சைடில் ஃபஸ்ட்டு பேரால் ஆங்கிலேயர்கள் சில அதிலிருந்து ஃபோர்த் லைனில் பெற்றனர் அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து அந்த பேரால் லாஸ்ட்லேருந்து தேர்ட் லைன் ஒவ்வொரு உத்தரவாதம் இருந்தும் அதிலிருந்து அந்த பேரா முடிகிற வரைக்கும் செழிக்கவில்லை அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது நெக்ஸ்ட் பேரால் செகண்ட் லைனில் பாருங்கள் மசூலிப்பட்டின கழக உறுப்பினர் அதிலிருந்து ஃபிஃப்த் லைனில் பயணத்தை மேற்கொண்டனர் அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது நெக்ஸ்ட் பேராகிராஃபில் சந்திரகிரி திருப்பதிக்கு மேற்கே 12 கிலோமீட்டர் அரசரின் பிரதிநிதியாக அதிலிருந்து 7th லைனில் வழங்கினார் அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது நெக்ஸ்ட் பேஜ் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜில் உள்ள பேரால் 5th லைனில் மதராசப்பட்டினத்தில் ஒரு கோட்டை அதிலிருந்து அந்த பேராகிராஃப் முடிகிற வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. கருப்பு நகரம் எனவும் சேர்த்து அழைக்கப்பட்டது அது வரைக்கும் விரிவான விடியலில் செகண்ட் கொஸ்டின்கான ஆன்சர் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது தேர்ட் கொஸ்டின் இந்திய பிரிட்டனின் வேளாண்மை குடியேற்றமாக இந்தியா பிரிட்டனின் வேளாண்மை குடியேற்றமாக மாறியது எப்படி. பேஜ் நம்பர் 78 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 78 தொழில் ஆங்கிலேயரின் ஆட்சியில் நகரமயமாதலின் தனித்துவங்கள் அந்த ஹெட்டிங் கீழே தொழில் முடக்கப்படுதல் அந்த ஹெட்டிங்லேருந்து மார்க் பண்ணிக்கோங்க. விரிவான விடியலில் தேர்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் அந்த ஹெட்டிங் போட்டு அந்த ஹெட்டிங் கீழுள்ள பேராகிராஃப் ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது செகண்ட் பேராகிராஃபில் லாஸ்ட்லேருந்து ஃபிஃப்த் லைனில் கைவினைஞர்கள் அதிலிருந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதிலிருந்து அந்த பேராகிராஃப் முடிகிற வரைக்கும் சரிவு ஏற்பட்டது அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது நெக்ஸ்ட் பேராகிராஃப் ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஃபோர்த் பேராகிராஃப் பாரம்பரிய தொழில்களை அதிலிருந்து ரைட் சைடில் அந்த பேராகிராஃப் முடிகிற வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. குடியேற்றமாக மாறியது அது வரைக்கும் விரிவான விடியலை தேர்ட் கொஸ்டின்கான ஆன்சர் மார்க் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.